நீ கேட்டதை விட, நீ வேண்டியதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் உங்களுக்கு நல்ல பாதையில் நடந்து செல்ல வழி காட்டிவிட்டேன். அவ்வழியே நடந்து செல், நிச்சயம் நீ வேண்டியதை பெறுவாய். அதே சமயம் உன் வருங்கால நல்வாழ்க்கைக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டேன். எனவே விரைவில் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது. சந்தோஷமாக இரு, நீ வளமோடு வாழப்போகிறாய். அதே சமயம் நீ சாய் சத் சரிதம் சொல்லும் பாதையிலிருந்து தடம் மாறாதே. சாய் சத் சரிதம் சொல்லும் பாதை மிகவும் எளிமையான பாதை, அது நேர்மையான பாதை. எங்கெல்லாம் ஸ்ரீ சாய் சத்சரிதம் புத்தகம் படிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் நிச்சயம் வாசம் செய்கிறேன். அதை வாசித்து கொண்டே என்னை தியானிப்பவர்களை சங்கடங்களிலிருந்து விடுவிப்பேன். என் புனித புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அவர்களது சகல பாவங்களும் நீக்கப்படுகிறது. என்மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்து என் பாதங்களில் சரணாகதி அடைந்தவர்கள் கட்டாயம் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய புருஷார்த்தங்களை அடையப்பெறுவர். உலக விஷயங்களின் உள் அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் உள்ளும் புறமும் தூய்மையடையும். ஆகவே சாயிபாபா, சாயப்பாவாகிய என்னை வணங்குங்கள். நல்வழி காட்டி உன்னை சிறப்போடு வாழ வைப்பேன். அனைவரும் பாராட்டும்படி கட்டாயமாக வாழ வைப்பேன். உங்கள் அனுபவத்திலேயே இதை நீங்கள் உணரலாம். பாபாவின் உருவம் உங்கள் முன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர செய்யும். உன்னை வருங்காலத்தில் சிறப்போடு வாழ பல வழிகளை உனக்கு காட்டும். இது உறுதி, நீயும் வளமோடு வாழப்போகிறாய், இதில் சந்தேகமில்லை. எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.